நான் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சரை பார்த்தேன், ஜவுளித்துறை அமைச்சரை பார்த்தேன். ஆனால் அவர்களுடைய எண்ணமெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற ஜவுளி தொழிலை பாதுகாப்பதற்கான ஒரு சிறு எண்ணம் கூட அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள், எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்பினாலும் இந்த காலகட்டத்திலே எந்தெந்த துறை ஒரு முன்னுரிமை கொடுத்து செய்ய வேண்டும் என்பதை ஆளுநர் உரை தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கின்றது. ஒன்று சுகாதாரம், இன்னொன்று கல்வி, இன்னொன்று அனைவருக்குமான வீட்டு வசதி, இன்னொன்று அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம். இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கான அந்த முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநர் அவர்கள் மிக நெஞ்சார பாராட்டியிருக்கின்றார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக முதலமைச்சருடைய செயல்பாடுகளை நாங்கள் மனமார நெஞ்சார பாராட்டுகிறோம், வாழ்த்துகின்றோம். இந்த அவையிலே நீட் தேர்வுக்கான முயற்சிகள், முதலமைச்சருடைய முயற்சிகள் எல்லாம் வீண் முயற்சி என்று பதிவு செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கை இங்கே விதைக்கப்படுகின்றது. வீண் முயற்சி என்று டெல்லியை முற்றுகையிட்ட விவசாயிகள் நினைத்திருந்தால் விவசாயிகள் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதனால் நம்முடைய முதலமைச்சருடைய முயற்சிகள் எல்லாம் வீண் முயற்சிகள் அல்ல, அது விடாமுயற்சி என்று இதே அவையிலே பேசக்கூடிய அந்த காலம் விரைவிலே வரும். அன்றைக்கு முதலமைச்சருடைய விடாமுயற்சியின் காரணமாகத்தான் நாம் நீட் தேர்வு விஷயத்திலே, அந்த ரத்து விஷயத்திலே வெற்றி பெற்றோம் என்று இதே அவையிலே அனைவரும் பேசக்கூடிய நேரம் வரும். அதேபோல சுகாதாரத்திலே உலக சுகாதார மையம் ஒமிக்ரான் தான் கடைசி தொற்று என்று ஒப்புக்கொள்ளவில்லை, தொடர்ந்து தொற்றுக்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகின்ற அந்த வேலைகளை எல்லாம் தமிழக அரசு முதலமைச்சருடைய தலைமையிலே சிறப்பாக கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு முத்தாய்ப்பான திட்டம் என்று சொன்னால் 1,00,000 கோடி டாலர் பொருளாதாரம். அதுதான் ஆரம்பத்திலிருந்து தெளிவாக அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆளுநர் அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அது விவசாய வளர்ச்சியின் மூலமாக முடியும், தொழில் வளர்ச்சியின் மூலமாக முடியும். நமக்கு வருகின்ற வரவேண்டிய இழப்பீடுகள், அந்த வருமானங்களை ஒன்றிய அரசிலிருந்து பெறுவதன் மூலமாக நாம் அந்த நிதி ஆதாரத்தை பெருக்கி நம்முடைய தொழிலை வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ள முடியும். அது ஆளுநர் உரையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விவசாயத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இலவச மின்சாரம், இன்றைக்கு 100,000 பேருக்கு அது கொடுக்கப்படும் என்று அறிவித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். போற வேகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் 2 ஆண்டுகளிலே இலவச மின்சாரம் வேண்டும் என்று எந்த ஒரு விவசாயி விண்ணப்பித்தாலும் அடுத்த நாள் அவர்களுக்கு இணைப்பு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு மக்களுக்கு வந்திருக்கின்றது. அதே போல விவசாயத்திற்கென்று அந்த விவசாய பாதை, அக்ரிகல்ச்சரல் காரிடார், இந்த முயற்சிகள் எல்லாம் விவசாயத்திலே வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக. விவசாயத்திற்கு தண்ணீர் தேவை. இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே மேட்டூரிலிருந்து உபரி நீரை கொண்டு வந்து அந்த நீர் பாசன வசதி செய்கின்ற அந்த திட்டம் எடப்பாடி சங்ககிரியோடு நின்றுவிட்டது. எடப்பாடி தொகுதிக்கு செய்யப்பட்டிருக்கிறது, எடப்பாடியை தாண்டி கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது, சங்ககிரிக்கு விடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் அதை பம்ப் செஞ்சு அடுத்த ஏரிக்கு விட்டோம்னு சொன்னால் நாமக்கல், சேலத்தில் இருக்கிற திருச்சி வரைக்கும் பல ஏரிகள் நிரப்பப்படும். அதனால் அந்த 7 கிலோமீட்டர் உபரி நீரை, மேட்டூர் உபரி நீரை பம்ப் செய்து விடுவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது முதலீடுகள், அதாவது தொழில் வளர்ச்சிக்கு பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு முதலீடுகளை செய்வதற்கான நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலக அளவில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்திய அளவில் இருக்கிற தொழிலதிபர்கள், தமிழ்நாட்டிலே ஒரு நிலையான ஆட்சி இருக்கிறது, நாம் கண்டிப்பாக தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் என்று அந்த நம்பிக்கை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொன்னால் மதுரவாயல் துறைமுகம் சாலை என்பது மிக முக்கியமான சாலை. அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் அது நடத்தப்படும் என்று. ஆனால் இன்னும் தாமதப்படுத்தாமல் துறைமுகத்திற்கு வருகின்ற சாலையை உடனே போட்டால்தான் கண்டிப்பாக ஏற்றுமதியை மேம்படுத்த முடியும். ஆனால் அதை வேகப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய ஜவுளி தொழில் பாதுகாக்கப்படவில்லை, இறக்குமதிக்கான அந்த வரி அதிகமாக இருக்கு, அப்போ இங்கிருந்து ஏற்றுமதி குறையுது. ஆனால் கண்டிப்பாக அரசு அதில் கவனம் செய்து அந்த நூல் விலை ஏற்றான் டெல்லிக்கு சென்று
மத்திய அமைச்சரை பார்த்தேன், ஜவுளித்துறை அமைச்சரை பார்த்தேன். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற ஜவுளி தொழிலை பாதுகாப்பதற்கான ஒரு சிறு எண்ணம் கூட அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் தமிழக அரசு கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்தி அதை செய்தாக வேண்டும். இன்னொன்று, இலவச பஸ் பயணம் என்பது கண்டிப்பாக ஒரு சிறந்த திட்டம், மகளிர் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. தீதும் நன்றும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மூடக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இன்னொன்று, கோயிலிலே அந்த வரலாறு பாரம்பரியம் புத்தகங்களாக ஆவணங்களாக ஆக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை யாரும் யோசிக்காத விஷயம் அந்த விஷயம். பல புராண கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றன, அவை ஆவணப்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. இன்னொன்று, தொல்லியல். தொல்லியல்ல தாமிரபரணி ஆற்றங்கரை, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை போன்ற இடங்களுடைய அந்த 3200 ஆண்டுகளுக்கு முன்பான அந்த வரலாறுகளெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. அதே போல கொங்கு மண்டலத்திலே கொடுமணல் அதே போல வரலாறுகளை கொண்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறுகள் எல்லாம் கொண்ட இடம் அந்த கொடுமணல். அங்கேயும் ஆய்வை வேகப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளை அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.